ீரங்கலட்சுமரிபூரி பரிசிரமம் தம் ஸ்ரீரங்கலட்சுமுனிம் சரணம் பிரபஜேமேதாந்தராமாஜுமிகருணாலேதாந்தயுமம் ஸ்ரீமத் ஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோ அப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாஸ்வயமுனிகிருபயா ப்ராப்தமோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமத் வேதாந்தராமானுஜமுனிம் அபரம் சம்ஷ்டயே தேசிகேந்திரோ திசந்து மே தேவ சதாத்வதீயா தயாதரங்கானுஜராக்கடாக்ஷா ஸ்ரோத்ரேஷு பும்சாமமிருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும் துத்ப்ரேஷஸ்ரவணயோரமிருதாயமானாம் துல்யாந்தோபிரசிஞ்சிதானாம் கோதே த்வமேவ ஜனனி துதபிஷ்டவாரிஹாம் வாசம் பிரசன்ன மதுராம் மம சம்விதேஹி நீடாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்யம் ஸ்வம் ஸ்ருதி சத சிரசித்தமத்யாபயந்தி சோச்சிட்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யாபனாத் கிருத்ய புங்கே கோதாதஸ்தை நமைதமிதம் பூயையே வாஸ்து பூயான் நவயர் புதுவயாந்தாளரங்கற்கு பொன்னு திருப்பாவை பல்பதியம் இனிசையால் பாடி கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாள் சொல்லு சூடி கொடுத்த சுழற்குடியே தொல்பாவை பாடி அருளவல்லபல் வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீ விட்டு சித்தகுல நந்தனகல்பவல்லியும் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் பூதாமனன்யசரணம் பிரபத்யே அந்தஜோதிஹி கிமபி வினா மஞ்சனம் யோகதிட்டே சிந்தா ரத்தம் சுலப விகன சித்தி மோக்ஷானுரூபம் தீனானாதவ்யசனசமனம் தெய்வதம் தெய்வதானாம் திவ்யம் சக்ஷுர் ஸ்ருதி பரிஷதாம் திருஷ்யதே ரங்கமத்யே வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாமவை ஜயந்தி விபூஷணம் அசாத்திய சாதகஸ்வாமின்னு அசாத்தியம் துவகிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மக்காரியம் சாதய பிரபோ ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் திங்கின்ற நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்குபெறும் சென்னல்லூடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலைவற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் வரும் முசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரம்பாவாய் சங்கத்தமிழ் மாலையில இன்றைய தினம் நாம் அனுபவிக்கப் போவது மூன்றாவது மலர் மலர் மாலைன்னு சொன்னா மலர்னு சொல்லலாம் அது ரத்னஹாரம்னே அதை அனுபவிக்கிறார் பூர்வாச்சாரியர்கள் அப்படிப்பட்ட ரத்னஹாரத்தில மூன்றாவது ரத்னத்தினுடைய அனுபவம் இந்த பிரபந்தத்திலேயே ஒரு அழகு ஒரு சுவாரஸ்யத்தை நம்ம பார்க்கலாம் ஒரு அருமையான ஒரு தொடர்ச்சி வருது பார்ப்போம் மார்கழி திங்கள் முதல் பாசுரத்துல பார்க்கச்சு முடிகின்ற பொழுது பாரோர் புகழ படிந்துன்னு முடிச்சா அது முடிஞ்சதும் அடுத்த பாசுரத்து ஆரம்பம் பார்த்தாங்கன்னா வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருஷிகள் கேளுகிறோம் அதோடு சேர்த்தோம்னா அந்த கடைசி பதத்தையும் முதல் பாசுரத்து கடைசி பதத்தையும் இரண்டாவது பாசுரத்து முதல் பதத்தையும் சேர்த்து அனுபவிச்சோம்னா படிந்து வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு சொல்லணும் அதே மாதிரி ரெண்டாவது பாசுரம் முடிகிறது ஐயமும் பிச்சையும் ஆந்தரையும் கைகாட்டி உயிமாறி உகந்து இந்த இரண்டாவது பாசுரத்து கடைசி பதத்தையும் மூன்றாவது பாசுர ஆரம்பத்தையும் ஓங்கி உலகளந்தான உகந்து ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னு அது மாதிரி ரொம்ப அழகா அதுதான் சுவாரஸ்யம் சங்கத்தமிழ்மானுடைய சுவாரஸ்யம் அதுல இன்னொரு சுவாரஸ்யம் பார்த்தா கடைசி அந்த கடைசியில முடிக்கிச்சா இரண்டாவது பாசுரத்துல ஆந்தனையும் கைகாட்டி உயிமாறி உகந்துன்னா ஐயமும் பிச்சையும் ஆந்தரையும் கைகாட்டி அதுக்கு அனுபவம் அர்த்தம் பார்த்தோம் வாங்கி கொள்கின்றவன் போதும் என்கின்ற அளவுக்கு கொடுக்கணும்னு ஆந்தரையும் கைகாட்டின்னு சுவாமி அது மாதிரி கொடுத்து வாழ் உண்டோ லோகத்துல வாங்கின வாழ் உண்டோன்னு நமக்கு சந்தேகம் வந்ததுன்னா அடுத்தாப்புல சொல்றேன் கேளுங்கோ மகாபலி கொடுத்தான் பெருமாள் வாங்கிட்டார் அந்த கதையை சொல்ற மாதிரி மூன்றாவது பாசுரத்துலாமே இருது இதுல உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் நின்றிருக்கும் உத்தம அதிகாரிகள் கோபிகைகள் இந்த பாசுரத்தை நீங்காது செல்லும் கடைசியில் முடிய போறது இவர்கள் இப்படி அனித்திய பலனான அதாவது அழியக்கூடிய பலனான செல்வத்தை பிரார்த்திக்கலாமா இப்படி ஒரு மனசுல நமக்கு ஒரு
கேள்வி எழலாம். ரொம்ப அழகா நிர்வாகம் பண்றக்கா நம்ம பூர்வர்கள் ஒன்னையும் ஆம்பிகுட்டியே வைக்கல. பெரியவர்கள் நம்முடைய பெரியவர்கள் பார்த்தா அவர்கள் ஆராய்ந்து பார்த்து ஒன்னொன்னுக்கும் கொடுத்திருக்கிற வியாக்கியானங்கள் நம்ம நமக்கு டைம் போறாது, நம்ம வாழ்நாள் போறாது, அதை அனுபவிப்பேன். இதந்துதே துக்கிதமம் பிரபக்ஷியாமை அனுசூயவேன் நான் கீதாச்சாரியான கண்ணன் அர்ஜுனனை பார்த்து ஒன்பதாவது அத்தியாயம் ஆரம்பிக்கிச்சு சொல்றான். என்ன அர்த்தம்னா, அசூயி என்ற அபகுணம் இல்லாதால் நான் உனக்கு பரம ரகசியமான பக்தியோகத்தை சொல்ல போறேன் அப்படிங்கிறான். அப்ப அப்படின்னா இவன் என்ன நினைக்கிறா, தங்களிடத்திலே அசூயி இல்லாமல் தங்களை கிருஷ்ணனிடம் சேரவிட்ட கோபாலர்களுக்காக கோபிகள் நாட்டில் செழிப்பு பிரார்த்திக்கிறாளே தவிர தங்களுக்காக இதையும் பிரார்த்திக்கல. இவாளுக்கு கிட்டந்தான் முக்கியமா. அதனாலே இந்த பாசுரத்திலே ஆனுஷிங்கிக பலம் பேசப்படுகிறது அப்படின்னு சொன்னார் நம்ம ஒருவர்கள். ஆனுஷிங்கிக பலம் அதுதான் ரகசிய திரிசாரத்திலே பரதேவதா பரமாத்தியாதிகாரம்ங்கிறதான அதிகாரத்தை சுவாமி தேசியம் ஸ்லோகம் சாதிக்கிறார். சரீராரோக்கியம் நித்யம் அபவர்க பிரதோஹரி. இவ்வர்த்தத்தை அனுஷங்க சித்தேஸ்வரியான குணசேகராழ்வாருடன் செய்கின்றார். நின்னையே தான் வேண்டி நீர் செல்வம் வேண்டாதான் என்று என்ன சுவாமி இங்கே வார்த்தை இங்கே பார்க்கலாம். அதாவது ஆனுஷங்கிகம் என்றால் ஒருவனாலே வேண்டப்படாமலேயே முக்கியமான பலன்கள் அவனுக்கு இம்பர்வான அனுகிரகம் பண்றதுதான். எத்திர அட்டாட்சசம் சித்தோ மகாபாகோ மகீயத்தே நதத்திர சஞ்சரிஷந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராக. அப்படி நின்னையே தான் வேண்டி நீ செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல்கிற குலசேகரர். அதாவது எனக்கு வேற என்ன செல்வம் வேண்டாம், உன்னுடைய திருவடி தான். அதாவது தனம் மதியம் தவ பாத பங்கஜம்ங்கிற நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம் வேற எதுவுமே வேண்டாம். ஏன்னா குலசேகராழ்வார் திருமலைக்கு போனார் திருவேங்கட பிள்ளையான சேவிப்பதற்கு. திருவேங்கட பிள்ளையான் கேட்கிறார் குலசேகரர் பார்த்து, என்ன குலசேகர் உமக்கு என்ன வேணும், நான் ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு வேண்டான்னு தெரஸ்காரம் பண்ணிட்டு வந்திருக்கார் ஆழ்வாராக பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தவர். எனக்கு ஒன்றும் வேண்டான், ஒன்றும் வேண்டான்னு நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க என்ன விஷயம். அதுக்கு அழகா சொல்றார் பார்க்கணும். ஆனா செல்வத்து அறம்பயர்கள் தச்சூழும் செல்வமும் மண்ணரசும் யான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் அவேனே. ஆனாத செல்வத்து அறம்பெயர்கள் தற்சூழ வானாலும் செல்வமும் வேண்டாம், எனக்கு தேவலோகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் வேண்டாம், மன்னரசும் யான் வேண்டேன், பூலோகத்து ராஜ்யம் வேண்டாம். ஆனா என்ன வேணும், தேனார் புன்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனேன் என்கிறார். ஆனால் ஐஸ்வர்யம் வேண்டாம் என்ன பண்ணுவரா அடியன் அஸ்வத் ஆச்சாரியன் திருக்குழந்தாண்டவன் ரொம்ப ரசமா ஒன்று சாதிக்கிற வழக்கம். ஐஸ்வர்யம் வேண்டாம்னு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்ன தேய்ச்சி ஸ்நானம் பண்ணுவான். ஏன்னா புருஷால் வெள்ளிக்கிழமை என்ன தேய்ச்சுண்டா ஐஸ்வர்ய க்ஷயம்னு சாஸ்திரத்தில் போயிட்டான். அதுக்காக அந்த ஐஸ்வர்யம் போகணுங்கிறதுக்காக பண்ணுவான். ஆனா வருஷ கடைசியில பார்த்தா ஐஸ்வர்யம் மேல மேல வளர்ந்துருக்குமா. காரணம் என்னன்னா இவர் வேண்டானாலும் சர்வேஸ்வரன் வாரி கொடுக்குறான். அதனால்தான் ஐஸ்வர்யம்ங்கிறது இவ கேட்டது அழியக்கூடிய ஐஸ்வர்யத்தை தங்களுக்காக பிரார்த்திக்கல. ஏன்னா உலகளந்தவன் பேரை பாடினால் உலகம் எல்லாம் செல்வம் நிறைந்திடும். அவன் என்ன பண்றானா, வேண்டியவன் வேண்டாதவன் என்று பாகுபாடின்றி சர்வ சேதனர்களையும் தனது திருவடியாலே தொட்டு அனுகிரகித்ததும் தெரிவிக்கிறவன். அதனால அவனை போல் நாங்களும் சர்வபூத அனுகூலர்களாக இருந்து சர்வ க்ஷேமார்த்தமாக இந்த நோன்பை நோக்கிறோங்கிற அதுதான் இங்க ஐஸ்வர்யம்ங்கிறது. ஏன்னா சுவாமி தேசிகன் நான் ஒரு ஐஸ்வர்யம் சொல்றேன், அதை நீங்க சேருங்கோ தேடுங்கோ நிறவன் அழகா புரிகிற மாதிரி. அதஸ்கர கரக்ராக்கியம் அராஜகவசங்கதம் அதாயாதி விபாகார்த்தம் தனமார்ஜிஸ்திரம் அதஸ்கர கரகிராக்கியம். திருடனுக்கு கிடைக்காத ஐஸ்வர்யமா, திருடன் எடுக்க முடியாதா இருக்கணும், திருடன் திருட முடியாதான், அவன் கைக்கு கிட்டாதாக. அதே மாதிரி அரசாங்கத்துல வரி போட முடியாத ஐஸ்வர்யமா இருக்கணும். தாயாதிகள் பங்கு கேட்காமல் பங்கு பிரிக்கணும்னு சொல்லாமல் பாகப்பிரிவு பண்ணணும்னு சொல்லாமல் இருக்கிற ஐஸ்வர்யமா இருக்கணும்.
அப்படி ஸ்திரமான ஒரு ஐஸ்வர்யம். என்ன ஐஸ்வர்யம்னா ஞானம்ங்கிற ஐஸ்வர்யம். அதனால நம்ம தேட வேண்டிய ஐஸ்வர்யம் அதுதான். இவன் இங்கே சொல்றான், இந்த பாசுரம் ஆரம்பமே பார்க்கலாம், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி ஓங்குள். அதனால தங்கள் நோன்பாலே லோகத்துக்கு பலிக்கக்கூடிய பலனை சொல்கிறார்கள் அப்படின்னா இங்க விசேஷமா பார்க்கணும். ஓங்கிங்கிற பதம் திருப்பார்க்கலே பிரஜைகளே ரட்சணம் செய்ய பெறாமையானே பனிப்பட்ட மூங்கில் போல் சாய்ந்து கிடந்தவன் மகாபலியாலே நோவுபட்ட தேவர்களின் கூக்குரல் கேட்டவுடன் சூரிய கிரணம் பட்ட மூங்கில் போலே ஓங்கினான் அப்படின்னு வியாக்கியானத்தை சொல்றான். அதாவது மகாபலி திருப்பார்க்கடல் பிரஜைகளை ரட்சணம் செய்ய பெறாமலே பனிப்பட்ட மூங்கல் மாதிரி இருக்கான். என்ன அந்த ஜீவர்கள் இவன் வந்து போன பாசத்திலே பார்த்தோம், பார்க்கலோடு பைய தூயின்ற பரவன் கட்சியை சொல்ற பொழுது அவன் எதுக்காக வந்திருக்கான்னா அங்கிருந்து பரமபதத்திலிருந்து பிரயாணம் எடுத்து நம்ம எல்லாருடையதான அந்த ஆர்த்தத்வனி காதல விழுறதுக்காக திருப்பார்கடலே வந்து சயனிச்சின்றிருக்கான், கண்ணுளர்கின்றான் யோக நிதிரைன்னு. அப்ப பிரஜைகள் ரட்சணம் செய்ய பெறாமலே எப்படி இருக்கன்னா பனிப்பட்ட மூங்கல், பனியில மூங்கல்லாம் என்ன இருக்கும்னா அப்படியே சாஞ்சி கிடக்கும் அது. அதனால மகாபலியாலே நோவுபட்டு தேவர்கள் கூக்குரல் கேட்ட உடனே சூரிய கிரகணம் பட்டு மூங்கில் மேலே ஓங்கினான். அதாவது பிறர் காரியம் செய்ய பிறகியாலே வளர்ந்த அருளினான் வாமனன்கிறார் திருப்பாணாழ்வார் சொல்லிச்சு. உகந்த உள்ளத்தனாய் உலகம் வளர்ந்து, உகந்த உள்ளத்தனாய் இந்த உகந்துன்னு சொன்ன பாருங்க பாதிப்பு. அதாவது என்ன அர்த்தம்னா இந்திரன் கண்ணீரை கண்டு வருந்தி வாமனாக சுருங்கிய எம்பெருமான் மகாபலி கையிலே நீர் வார்த்தவுடன் உண்டான ஆனந்தத்தாலே தெரிவிக்கிறவனாக ஆனான். என்ன ஆனந்தம், ஆஸ்ரிதர்களை அவ வந்து கட்ட போறதுங்கிற ஆனந்தம். அதாவது ஆஸ்ரிதர்களுடைய துக்கம் அவனை சுருங்க செய்கின்றது, ஆஸ்ரிதர்களுடைய சந்தோஷம் இவனை அவனை வளர செய்கின்றது. பராசர பற்று ஸ்ரீரங்கத்துல காலக்ஷேபம் நடந்துருக்கு. ராமாயணத்துல அயோத்தியா காண்டம் ஸ்லோகம் சொல்றார் வால்மீகி, வியசனேஷு மனுஷியானாம் விஷம் பவதி துக்கிதா அப்படின்னு ஸ்லோகம். என்ன அர்த்தம்னா அயோத்தியில இருக்கக்கூடிய மக்கள் யாருக்கான கஷ்டம் என்றால் ராஜகுமாரனாக இருந்து சக்கரவர்த்தி திருமன் மனசு ரொம்ப கஷ்டப்படுவாராம், வருத்தப்படுவாராம், துக்கப்படுவார்னு. அப்ப என்ன கேள்வினா அவாப்த சமஸ்த காமனாய் நிரதிசி ஆனந்தாயுக்தனாய் இருக்கிற சர்வேஸ்வரர்களுக்கு துக்கம் உண்டா, அது குணப்பிரகரணமோ தோஷ பிரகரணமோ என்னன்னு கேட்டானா. அதாவது இது என்ன அவனுக்கு தோஷமா குணமான், இது குணம்தான், எதனால அவன் துக்கப்படுறான், ஆஸ்ரிதர்களுடைய துக்கத்தை பார்த்து இவன் துக்கப்படுவது இவனுடைய உயர்ந்த குணம் குணம்தான். அது மாதிரி பகவான் என்ன பண்றாருன்னா இந்திரனுடைய கண்ணீரை கண்டு வருந்தி வாமனானாக சுருங்கியவன் அவன் கையில மகாபலி நீர் வார்த்தவுடனே நிமிர்ந்து நின்னானான். இன்னொரு வருஷன் ஏண்டா முதல்ல குறுகி இருந்தான் வாமனானா இருந்தா தானம் கொடுத்தவனே நிமிர்ந்து திருவிக்கிறவனானா யாச்சகம் கழிக்கச்சே கூனி குறுகி அப்படின்னு நானா. ஏன்னா அதுதான் தமிழ் ஒரு புலவன் சொன்னான், ஈவது பெரிதல்ல என்ஷானும் ஓர்ஷானாய் தானன்று தான் கேட்டது தான் அரிது. நாம் ஈவது பெரிதில்ல, ஈவது என்ன கொடுப்பது, கொடுப்பது ரொம்ப கஷ்டமே இல்லை, மனசு இருந்துட்டா போறோம், ஒரு க்ஷணகாலம் கொடுக்கணும்னு தோணித்தான் கொடுத்துடலாம். ஆனா என்ஷானும் ஓர்ஷானா என்ஷான் உடம்ப ஒருஷானா குறுக்கிண்டு யாச்சையும் கேட்கறது அதுதான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னா. என்ன அடிச்சியோம் தலைமிசை நீ அணியாய் அழியங்கண்ணா உன் கோலப்பதம் பாதம் பிடித்துன்னு ஞானிகள்லாம் ஆசைப்படுகிற திருவடிகளை கொண்டு அவன் என்ன பண்றான், உலகத்திலெல்லாம் காடு மடிகளெல்லாம் அளக்கிறான், அது வேண்டினவர் வேண்டாதவர் தலையெல்லாம் திருவடி வைக்கிறான். அப்படிப்பட்டதான ஒரு அவதாரம் பாவனை தெரிவிக்கிற அவதாரம். இப்ப நீங்க முதல்ல பார்த்து நாராயணனே நமக்கே பிறை தருவான் முதல் பாசுரத்துல பகவானுடைய ஐந்து நிலைகள் அன்னைக்கே ஒரு தினம் விஞ்ஞாபனம் பண்ணிட்டு மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். முதல் ஐந்து பாசுரங்களில் பரம் வியூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சை என்ற ஐந்து நிலைகளை காட்டியருள்வதாக அது உள்ளத்தம் நம்முடைய பெரியவர்களுடையதான கருத்து. அது நாராயணனே நமக்கே பரிதருவான் நாராயணன் என்ற சப்தத்தினாலே முதல் பாசுரத்திலே பரமபுரத்திலே இருக்கக்கூடியதான் வாசுதேவன் அங்கு குறிக்கப்படுகின்றான். இரண்டாவது பாசத்துல பார்க்கலோடு பைய துயின்ற பரமநடி பாடிங்கச்ச வியூகமூர்த்தியாக திருக்குப்பார்க்க நிலையே கண் வளர்ந்தவன். இங்க ஓங்கி உலகளந்த உத்தமங்கிறது விபவ அவதாரம். விபவ அவதாரத்தை எத்தனையோ அவதாரங்கள் இருக்கு, ராமன் ராமகிருஷ்ண அவதாரிகள் எல்லாம் விசேஷமா பூர்ண அவதாரம் பேசப்பட்டது. கிருஷ்ணனுக்குன்னு நோன்பு ஆரம்பிச்சிருக்கா,
அங்க இருக்கே வாமன வாமன அவதாரத்தை பற்றியும் திருக்குறள் அவதாரத்தை பற்றி இந்த பாஷனத்துல பாடுவானேன்னா அதுக்கு வியாக்கியானம் தொடர்ந்து அழகா சொன்னா, அதிமானுஷ ஜேட்சி தத்தாலும் ஆசிரித பட்சபாதத்தாலும் வடிவழகாலும் வாத்சல்யத்தாலும் கிருஷ்ணாவதாரத்தோடு ஒத்திருப்பதால் ஸ்ரீ வாமனாவதாரத்தை பாடுகிறாள், உகந்து பாடுகிறாள். என்ன எப்படி இருக்கான்னா, அதிமானுஷ சேஷ்டிதம் அவன் கிருஷ்ணாவதாரத்தை எப்படி அவதாரமோ அது மாதிரி இங்கேயும் அப்படி அவதாரம் பண்ற சதுர்பூஜங்களோடலாம். ஆசிரித பட்சபாதம் அவனை வடிவழகு வாத்சல்யம் இது எல்லாத்தையும் பார்த்தா அது மாத்திரம் இல்ல, ஆண்டாளுக்கு திருத்தகப்பனார் பெரியாழ்வார் தான் ஆச்சாரியன், திருத்தகப்பனார் எல்லாமே அவர் கிருஷ்ணனை பத்தி பேசுற இடங்கள்லாம் வாமன திருவிக்கிரமான பல இடத்துல பேசுறார். ஏன்னா இந்த வாமன திருவிக்கிரம அவதாரத்தை பத்தி மூன்று பாஷுரங்கள் ஆண்டாள் பேச போறா, 30 பாஷுரங்கள் நோன்புல 10% மூணு பாஷுரம், இங்க 3வது பாஷுரம் ஓங்கி உலகளந்த, அப்புறம் 16 அம்பரம் ஒவ்வொருத்து ஓங்கி உலகளந்தாங்கிறா, பின்னால அன்று உலகம் அளந்தா அடி போற்றுன்னு. அதனால இது விஸ்தாரமாக பின்னால 100 பாஷத்துல நம்ம அனுபவிக்கலாம். ஏன்னா பெரியாழ்வார் பல இடங்களிலே வாமன திரு கிருஷ்ணனை சொல்ல வந்த இடங்களை வாமன திருவிக்கிரமாக வந்து அதை அனுபவிக்கிறார். அந்த வழியிலே ஆண்டாலும் இங்கு கிருஷ்ணனுக்குன்னு ஓன்பு ஆரம்பிச்சு ஓங்கி உலகளந்த என்று அந்த வாமன திருவிக்கிரமாவதாரத்தை அனுபவிக்கிறார். இங்கே ஓங்கின்னு முதல் பதம் மிக மிக அழகான வார்த்தை அது. ஏன்னா ஏற்கனவே வாமனனாக இருந்து இப்போது உயர்ந்திருக்கிறான், அதாவது உலகளந்த உத்தமன் ஆரம்பிச்சிருக்கலாம். ஓங்கி உலகளந்தன்னு சொல்லுவான் என்ன, இந்த ஓங்கிங்கிறது ஒரு பதம் இன்னொரு பதத்தை இழுத்துன்னு வர மாதிரி, அதாவது ஏற்கனவே ஓங்காமல் குறுகி இருந்தா குள்ளமா இருந்தா இப்போ ஓங்கி வளர்ந்தான், வளர்ந்து அப்புறம் உலகளந்தான், இந்த அர்த்தத்தை கொடுக்கறது இந்த ஓங்கிங்கிற ஒரு பதமே, ஒரு பதம் இன்னொன்னு இழுத்துட வருது. பெண்கள் பேச்சு கொஞ்சம் சாமர்த்தியமாக தான் பேசுவான். ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொன்னா புரியும். அதாவது ஒரு கிரகத்துல பார்த்தா அக்கால நேரத்துல எல்லாரும் ரொம்ப வேலையா இருக்கா, குழந்தை திடீர்னு அழறது, வீறிட்டு அழறது, அது நம்மா உள்ள அங்க ஏதோ தெளிய பண்ணிட்டு இருக்கா, காரியமா இருக்கா கிச்சன்ல. இவர் என்ன பண்றாரு, எஜமான ஏதோ பேப்பர் படிச்சுன்னு உட்காந்துருக்காரு. நம்ம உள்ள எழுந்து சத்தம் போட்டா இந்த குழந்தை போயிடுச்சு அலறானே, இந்த குழந்தையை நீங்க கவனிக்கப்படாதான். நான் எப்படி கவனிக்கிறது, அவன் கேட்கறத அதனால பண்ண முடியாது, அதனாலதான் நான் ஒன்னும் பண்ணல என்னார் உள்ள இங்க இருந்து எஜமானர். அவ உள்ள இருக்கிற மனைவி கேட்டா, அப்படி என்ன கேட்டுவிட்டான் உங்க குழந்தை, ஒண்ணும் இல்ல வாசல்ல போற கழுத மேல என்னை ஏத்தி உட்காத்தி வையின்னு கேட்கறான்னு. அவ்வளவுதானே உங்க புதுவையில் கொஞ்ச நாள் உட்காந்து வச்சு போனேன் தானே எழுத நின்றுறதுன்னு. அப்ப ஒரு பதம் இன்னொரு பதத்தை எழுக்கிறதுனா என்ன அர்த்தம் புரியுது இல்லையா, அது மாதிரி ஒரு நீச்சோபமானம் தான் புரியத்துக்காக. அப்படி ஓங்கி என்ற பதத்தை முதலில் போட்டு அதுக்கப்புறம் உலகளந்த உத்தமன்கிற ஆண்டாள். உத்தமன் அப்படின்னா புருஷோத்தமன், அவன் ஒத்தம்தான், புருஷேஷு உத்தமஹா புருஷானாம் உத்தமஹா என்று அவன் ஒருவரே. ஏன்னா அவனுக்கு ஈடு இணை கிடையாது, அப்படிப்பட்டவன் உத்தமன். உத்தமன் அதாவது மனுஷர்கள உத்தமன் மத்தியமன் அதமன் மூன்று கேட்டகரி சொல்றான். உத்தமன்கிறவன் எப்படின்னா தன்னுடைய சுரூபத்தையும் கெடுத்து கொண்டு பிறருக்கு உதவி செய்பவன் உத்தமன். தன்னை பத்தி கவலைப்படாமல் தன்னுடைய சுரூபத்துக்கு நான் செய்யற காரியம் எளப்பமா இருக்குமோ, பிறர்கள் தன்னை பழிப்பார்களோங்கிறதெல்லாம் கூட யோஜனை பண்ணாமல் அடுத்தவர்களுக்கு நலனுக்காக தன்னுடைய சுரூபத்தையும் கெடுத்து கொண்டு பிறருக்கு உதவி செய்பவன். மத்தியமன்கிறவன் யாருன்னா பிறருடைய ஜீவனத்தை அனுமதித்திருப்பவன், நாமும் வாழலாம் அவனும் வாழட்டும், அது கொஞ்சம் பரவாயில்லை அட்லீஸ்ட். அதமன்கிறவன் பிறரை இம்சித்து ஜீவிப்பவன், நான் வாழ்ந்தால் போறோம் அடுத்தவர்கள் இருக்கக்கூடாது. அதனால இங்க பகவான் தன்னுடைய உயர்ந்த சுரூபத்தை மறைத்து தேவர்கள் வாழ வாமனாக வந்தா எதுக்கு வந்தா யாச்சகம் வாங்கிறது, தன்னுடைய சொரூபத்தை குறைத்து கொண்டு தனக்கு இழப்பமான காரியம் என்று கருதாமல் தேவதைகள் நல்வாழ்வு பெறுவதற்காக மகாபரிட்டத்தை யாச்சகம் வாங்க வந்தான் அல்லவா, ஆகினால அவன் உத்தமன். இவன் சொரூபம் என்ன, பகவானுடைய சொரூபம் எப்படின்னா சதுர்ணாம் புருஷார்த்தானாம் தாதா தேவோ சத்ருபுஜா அப்படிங்கிறார். சதுர்நேண்டா பெருமாளுக்கு நான்கு திருக்கரங்கள்னா நான்கு புருஷார்த்தங்கள் இருக்கு, தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம், அறம் பொருள் இன்பம் வீடுன்னு தமிழில் சொல்றது. நான்கு புருஷார்த்தங்கள் இருக்கு, ரெண்டு கை இருந்ததுன்னா நான்கு குரு இருப்பதோ நான்கு புருஷார்த்தங்கள், நான்கு திருக்கரங்கள் இருந்தா ஒன்னொன்னும் ஒன்னொன்னுக்கு எக்ஸ்க்ளூசிவா வச்சுட்டு எல்லாருக்கும் வாரி வாரி வழங்குறதுக்கு சுலபமா இருக்குமேங்கிறதுக்காக பக்தர்களுக்காக நான்கு திருக்கரங்கள் வச்சுனானா, அலம்புரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்தன் அப்படின்னு ஆழ்வார் அனுபவிக்கிறார். ஆமா, ஏன்னா அயோத்தியா காண்டத்துல வால்மீகி சொன்னார்,
சர்வான் அத்திரமோ திருஷ்டுவா. அதாவது இவன் ராஜகுமாரன் பட்டாபிஷேகம்லாம் ஆகல, சின்ன பிள்ளை, அவ அப்பாவை பாக்குறதுக்கு யாரும் வருவானா? தசரதனை பார்க்க தான் ராஜகுமாரன்கிறதான ஈகோ கிடையாது. இவன் என்ன ஓடி வருவானா? சர்வான் அர்த்தினோ திருஷ்டுவான், வரக்கூடியவனாம் பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்னு இவன் வந்து முன்னால கேட்பானா, அப்படிப்பட்ட உதாரணம்னு. ஏன்னா கொடுக்கறது வாரி வாரி வழங்குவதுங்கிறது அப்படி வரணும் அந்த வள்ளல் தன்மை. ஏன்னா ஒரு சமயம் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணத்தை வந்து கேட்டான், கண்ணா பாரு எல்லாரும் கர்ணனையே புகழறாளே, உத்திரம் என்ன உத்திரவாதத்தை சொல்ல மாட்டேங்கிறான், யார் எடுத்தாலும் கர்ணனை பத்தி பேசிட்டு இருக்காளே அப்படின்னு. அது கிருஷ்ணன் சொன்னார் அர்ஜுனனை பார்த்து, கர்ணனை மாதிரி நீ கொடு, எல்லாருக்கும் கேட்கறவாளுக்கெல்லாம் நீ கொடுத்தியானா தானம் கொடுத்தியானா உன்னை எல்லாரும் புகழ்வான். உடனே என்ன பண்ணா அர்ஜுனன் எல்லாருக்கும் தானம் வழங்க ஆரம்பித்தான். அன்னைக்கு ஒரு நாள் தானம் எல்லாம் முடி பிடிச்சதும் அன்னைக்கு சாயங்காலம் கிருஷ்ணன் கேட்டார் அர்ஜுனை பார்த்து, அர்ஜுனா எல்லாருக்கும் கொடுத்தியா, எல்லாரும் என்ன சொல்லிட்டு போறான்? எல்லாரும் என்ன சொல்றா, பரவாயில்லையே அர்ஜுனனும் கர்ணனை போல தானம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானேன்னு சொல்றா, இப்போ கர்ணனோட தான் என்ன ஒப்பிட்டு பேசலாம், சரி பரவாயில்லன்னு கொஞ்சம் கூட கூட நிறையா கூட என்ன பண்றான் பார்க்கலாம் அப்புறம் கொடுத்தான். அடுத்த நாள் சாயங்காலம் வந்து கேட்டார் கிருஷ்ணன் என்ன சொன்னான், அர்ஜுனன் கர்ணன் அளவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டானேன்னா அடுத்த அவன் மறுபடியும் இன்னும் ஜாஸ்தி கொடுவான்னா மறுபடியும் கொடுத்தான். என்ன சொல்றான்னு கிருஷ்ணன் கேட்டான், என்னதான் அர்ஜுனன் கர்ணனை விட ஜாஸ்தி கொடுத்தாலும் கர்ணன் கொடுக்கற மாதிரி ஆகுமான்னு கேட்டான். அப்ப சொன்னாரா பெருமாள் சொன்னார், ஏய் நீ கொடுக்கணுங்கிறது விளம்பரத்துக்காக கொடுக்கணுங்கிற, ஆனா கர்ணன் கர்த்தவியம் கொடுப்பது தனதுக்கு தன்னுடைய கடமைன்னு நினைச்சிட்டு மனப்பூர்வமாக கொடுக்கறான், அதனாலதான் விஷயம். அப்படி வாரி வாரி வழங்குபவனாக பகவானே தன்னை ஆசிரியத்தர்கள் நன்மையை உத்தேசித்து தன் சொரூபத்தையும் கெடுத்துக்கொண்டு யாச்சகனாக அப்படி வரத்தினால அவரை வந்து ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னா, சரி ஓங்கி உலகளந்த உத்தமன் அந்த உலகளந்தானே அவருடைய கதை என்னன்னா அதான் அவள் கேட்கலாம் தொழில்கள் சொல்லிச்சேன், அதை கொஞ்சம் நம்ம பிரீஃபா அனுபவிக்கலாம். ஏன்னா ஸ்ரீமத் பாகவதத்துல எட்டாவது ஸ்கந்தத்தில் இருக்கக்கூடியதான ஒரு சரித்திரம் இது. கஷ்யப பிரஜாபதி இவருக்கு ரெண்டு பத்திரிகள், அதிதி, அதிதி பெற்ற பிள்ளைகள் தான் தேவர்கள், தித்தின்னு ஒரு பத்தினி, அவள் பெற்ற பிள்ளைகள்லாம் அசுரர்கள். வேணா தகப்பனார் ஒருவர் தான், தாயார் வேற வேறையை தவிர தகப்பனார் ஒருவர், ஆனால் அடிச்சுக்கிறான் ஒத்தனை கொத்தான் தான். பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுத்துட்டார். அப்ப என்னாச்சுன்னா தேவர்கள் கை ஓங்கி போச்சு. சுக்கராச்சாரியார் அசுர குரு தேவதைகள் கைங்கு கை ஓங்கி இருப்பதை பார்த்ததும் நூற்றுக்கணக்கில் யாகம் பண்ணி அதுல உதிரியா இருந்த எல்லா அசுரர்களும் மீதி யுத்தனை ஒரு சிஷ்யனை தயார் பண்ணார். மகாபலின்னு ஒரு பையனை, அவனுக்கு தெய்வீகமான தேர் சங்கு எல்லாம் கொடுத்தார். அவன் மகாபலி அமராவதிக்கு போய் சங்கநாதன் செய்தான், தேவர்கள்லாம் நடுங்கி தேவலோகத்தை காலி பண்ணி இந்த ராஜ்யத்தையே அவன் ஆக்கிரமிச்சுட்டான் மகாபலி. இதுதான் இந்த விருத்தாந்தங்கள் நடந்த விஷயம். தனது குழந்தைகள் ராஜ்யத்தையெல்லாம் விழுந்து ரொம்ப தவிக்கிறாளேன்னு கண்டின தேவமாதாவான அதித்தி கர்த்தா கஷ்யபரை பார்த்து, சுவாமி நம்முடைய குழந்தைகள் எவ்வளவு சௌரியமா இருந்தா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தா, இப்ப ராஜ்யம் இல்லாமல் போயிட்டு புலம்பின்னு இருக்காளே, ராஜ்யம் இல்லைன்னா புலம்ப ஆரம்பிச்சிடலாம், இப்ப ராஜ்யம் போயிடுது ரொம்ப கஷ்டப்படுறாளே தலைவரமா இருக்காளே, அதுக்கு ஏதான என்ன வழி? அதுக்கு இவர் சொன்னார், வேதாந்த சொல்ல ஆரம்பிச்சார், அவரவர்கள் கர்மாவனுடைய பலன் அனுபவிக்கிறார், சுகிருதம் துக்கிருதம் செய்வ கச்சந்தம் அனுகச்சத்தின், அதனால அதுக்கு நாம எப்படி கஷ்டப்பட முடியும், அவ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்தானே ஆகணும். ஆனா இவ மாதா இல்லையா, தாய் உள்ளம், அவன் என்ன சொன்னா அப்படிலாம் நீங்க சொல்லி தட்டி கழிக்க கூடாது, உங்களுக்கு உபாயம் தெரியாதா, அவ அதிலிருந்து மீண்டு வந்து இழந்த ராஜ்யத்தை அடையணும்னா அதுக்கு வழி இல்லாமல் இருக்காது, அந்த உபாயத்தை நீங்க சொல்லணும். அதுக்கு உடனே அவர் சொன்னார், ஸ்ரீமன் நாராயணனை பிரார்த்தித்து ஒரு 12 நாள் பங்குனி மாதம் சுக்லபக்ஷத்துல வயோவிரதம் இருக்கணும், பகவான் அனுகிரகம் பண்ணுவார். இந்த அம்மா ரொம்ப புத்திசாலி, அவர் சொன்னா வயோவிரதம் இருக்கணும் சொல்லிட்டு நீங்கெல்லாம் கலைபிடாதீங்க, அந்த அனுஷ்டானம் எப்படி பண்ணணும் கூட இருந்து நடத்தி கொடுக்கணும். சரி நடத்தி கொடுக்கறனால அப்படியே அந்த தேவ மாதாவான அதிதி பயோவிரதம் இருந்து பகவான் உபாசிக்கிறார். பாகவதத்துல ரொம்ப அழகா அங்க சொல்றார் அர்ஜுனம், நமஸ்துப்யம் பகவதே புருஷாய மகியதே சர்வபூத நிவாசாய வாசுதேவாய சாட்சிணி நமோ வியக்தாய சூக்ஷ்மாய பிரதான புருஷாய
சதுர்விம்சத்குணஜ்ஞாய குணசஞ்ஞானகேதவே நமோ ஹிரண்யகர்ப்பாய பிராணாய ஜகதாத்மனே யோகைஸ்வர்ய சரீராய நமஸ்தே யோககேதவே. அதிதியினுடைய பயோகிரதத்தினாலே சந்துஷ்டரான பகவான் பிரத்யட்சமானார். பகவான் எப்படி பிரத்யட்சமானார்னா, சங்கச்சக்கர கதாபாணியாய் விசாலமான வக்ஷஸ்தலத்திலே பெரிய விராட்டியோடு குட்டில குந்தலங்கள், அப்புறம் சரத்கால சந்தனை போட்டதான திருமுக மண்டலம், தாமரை போன்றதான கண்கள், அந்த சங்கம் போன்றதான கழுத்து, அப்படி ஆச்சரியமான ஒரு சேவைங்க. உடனே அதிதி ஸ்தோத்திரம் பண்றாருங்கிறார். இந்த வார்த்தை நான் யஜேச யஜ்ய புருஷ அச்சுத தீர்த்த பாத தீர்த்த ஸ்ரவண மங்கள நாமதேயா. உடனே பகவான் சொன்னார் அதிதியை பார்த்து, உனக்கு நானே பிள்ளையா வந்து பிறக்கிறேன், ஆனா ஒன்னும் அங்க போய் பக்கத்து வீட்டுல எழுத்து வீட்டுல எல்லாம் போய் நான் வந்து பிறக்கிறேன்னு எல்லாத்தையும் போயிட்டதான் அடிக்காது என்ன, ரொம்ப அழகாத அது பார்த்தா பெட்டத்திரி நாராயணிங்கிற கிரந்தத்துல அவர் அழகா சொல்றாரு, இப்படி எல்லாம் சொன்னாமே குருவாயிருப்பான்னு கேட்கிறார். அதே போல ஆவணி மாசம் சுக்லபக்ஷம் சிரவணம் துவாதசி, எனக்கு சிரவண துவாதசின்னே சொல்றார். அங்க சொல்லும் போது பாகவதத்துல பகவான் என்ன பண்றாருன்னா, வாமனனா அதாவது அவனுக்கு இந்திரனுடைய தம்பியா பிறக்கிறான் உபேந்திரன் பேர். ஸ்ருணாயாம் ஸ்ரவண துவாதசியம் முகூர்த்தே அபிஜிதி பிரபு சர்வே நக்ஷத்திர தாராத்யாஹ சக்ருஜன்ம தட்சிணம் சொன்னார். எப்படி பிறந்தான்னா, அஞ்சு வயசுல அவனுக்கு உபநயனம் பண்ணாரா. என்ன உபநயனம் எதுக்காக பண்ணார்னா, உபநயனம் பண்ணினதுக்கு அப்புறம்தான் என்ன ரெண்டு ஆசிரமத்துக்கு தான் பிக்ஷை வாங்கறதுக்கு யாத்திரை வாங்கறதுக்கு சொல்லியிருக்கு, சாஸ்திரத்தை இடம் கொடுத்துருக்கு பிக்ஷைக்கு. ஒன்னும் பிரம்மச்சரிய ஆசிரமம், இன்னொன்னும் துரியாசிரமான சன்னியாசி. இவன் முதல்ல பிரம்மச்சரிய ஆகி உபநயனம் ஆனாதான் இவன் போய் யாச்சகம் வாங்க முடியும் மகாபலிட்ட. அதனால அஞ்சு வயசுல முதல்ல உபநயனம்னு அப்படியே ஆச்சாரியன் திருக்குடந்த அளவன் வேடிக்கையா சாய்ச்சாகும். அவன் உபநயனம் ஆகி யாச்சகம் வாங்க போட்டோம், இவனுக்கு உபநயனமே யாச்சகம் ஆச்சு என்ன. ஏன்னா இவனுடைய உபநயனத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பொருள் கொண்டு கொடுத்தான். அவருக்கு சூரியன் வந்து காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்றார், பிரகஸ்பதி யஜ்ஞோபவீதம் பூனலை கொண்டு கொடுக்குறார், கஷ்யபர் மேகலையின் மிஞ்சி பில்லு இருக்கு அது கொண்டு கொடுத்தார், பூதேவி என்ன பண்ணார்னா கிருஷ்ணாஜனத்தை கொடுத்தா மாந்தோல், சந்திரன் பலாசதண்டம், மாதா கௌபீனம் வஸ்திரத்தெல்லாம் கொடுக்குறா, ஆகாஷம் வந்து கொடையை கொடுக்கறது, பிரம்மா கமண்டுருவை கொடுத்தா, சப்தரிஷி விஸ்வாமித்திரன் தர்பத்தை கொடுக்குறா, பார்வதி பிக்ஷா பாத்திரத்தை கொடுத்தா. ஆக உபநயனமே யாச்சகம்னா மகாபலி என்ன பண்ணான்னா, முருக்கச்சம்ங்கிறதான நர்மதையினுடைய வடக்கு கரையில பெரிய யாகசாலை அமைத்து யாகம் பண்ணிட்டு இருக்கான். தங்க வீட்டுல வச்சு தட்சிணா கொடுக்குறான்ங்கிறான். ஏன்னா அநேகமா வேடிக்கையா சொல்வர் ஆச்சாரியன் என்னன்னா, ரொம்ப ஸ்ரத்தையோடு பண்ணுவார் வைதிக கர்மாக்கள்லாம், அந்த தட்சிணையை கொடுக்கறதுக்குன்னு யாரானு கையில அதை வாங்கி வச்சுருவா. இவர் தானே ஒரு 10 ரூபா அனுப்பிய கொடுன்னா அவர் 1 ரூபா போறமேன்னு சொல்றவரா வாங்கி வச்சுப்படுறாங்க. ஏன்னா யஜ்யத்துல வந்து தட்சிணை ரொம்ப முக்கியம், அதான் பலன் கொடுக்கும்ங்கிறாங்க. அதனால விசேஷமாக தட்சிணையை பண்ற தட்சிணையெல்லாம் கொடுத்துட்டு யாகம் பண்ணிட்டு இருக்கா. அந்த யாகசாலைக்கு போறார் இவர் வாமன பிரம்மச்சாரியாக பகவான். ஏன்னா அங்க போனா அங்க போய் கேட்கணும், யாச்சகம் கேட்பதாக கேட்டு இந்திரன் இழந்த ராஜ்யத்தை வாங்கி அவனை கொடுக்கணும், அதுக்காக போறா. அதுக்காக ஒரு வேஷம் அது வாமன பிரம்மச்சாரி. அங்க போறாரு எப்படி போனாருன்னா, அவர் போன அழக வர்ணிக்கிறார் பாதுகாசகத்தை சுவாமி தேசிகன். அந்த பாதுகாசகத்துல இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார், சில இடங்கள் சில காரியங்கள் இழப்பமான காரியத்தை பண்ணப்பா எம்பெருமா. பாதுகை பார்த்து சொன்னாரே பாதுகா தேவிகளே, எம்பெருமான் சில இடங்களிலே சில காரியங்களே இழப்பமான காரியங்களை பண்ணினாலும் அவன் பண்ணின காரியம் இழப்பம்னு லோகம் சொல்லாம மேன்மை அவனுக்கு ஏற்பட்டு இதுதான் தெரியுமா, உங்களை விடாம திருவடியில் சாத்தின்னு போனானே அதனாலே என்ன. அது அழகா என்ன இடம்னா, இவன் பிக்ஷை வாங்க போனது, யாச்சகம் வாங்க போனது, மாடி மேய்க்க போனது, தூது போனது, இப்பெல்லாம் காலில் பாது சாத்தின்னாங்க. பிக்ஷாமபேக்ஷதனுஜேந்திர கிரகம் பிரயாதுஹு குப்தீகவாம் விகரதோ வகதச்ச துத்யம் தத்தாதிசானி சரணாவனி ரங்கபத்துஹு ஸ்வத்சங்கமேன சுவகானி
விஜயத்திதானி தொத் சங்கமேன, பாதுகளே உங்களுடைய சங்கம், உங்களுடைய சேர்க்கை, உங்களுடைய திருவடி சாத்தியத்தினால என்ன. இவன் என்ன பண்ணா இங்க இருந்து போயிட்டு இருக்கான். பிரம்மச்சரிய ஆசிரமம் இப்பதான் ரொம்ப நம்முடைய பூர்வாச்சரியர்கள் ரொம்ப அழகா ரசிக்கிறா. இந்த இடத்த பார்த்தோம்னா என்னன்னா இவர் அப்படி போயிட்டே இருக்குச்சே, புதுசா பூனை போட்டு பிரம்மச்சாரியா பிரம்மச்சாரி ஜேஷ்டின்னு சொல்லுவா பாருங்க. அது மாதிரி இவர் என்ன பண்ணார்த்தன் இந்த பூனலை கையால இப்படி நிறைய நேரம் பிரம்ம முடிச்சு கையில போட்டுது. அப்புறம் பார்த்தா மார்பில வக்ஷஸ்தலத்துல மகாலட்சுமி உட்கார்ந்துருந்தார். அகல இல்லேன்னு இறையும் என்று அலர்மேல் மங்கு இவரை மாறுவார் நம்ம ஆழ்வார். அகல இல்லேன்னு இறையும் என்று இறைப்போதும் ஒரு க்ஷணமும் அவனை விட்டு அகலாமல் திருமாதப்புல உட்கார்ந்திருக்கிறவர்கள். அவனை விட்டு எந்த அவதாரம் பண்ணினாலும் இவன் போட்டுக்கிறதோ பிரம்மச்சாரி வேஷம், மார்புல ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு போனா பிரம்மச்சாரின்னு ஒத்துப்பாளா. அதனால இவன் என்ன பண்ணார், ரொம்ப நம்ம பூர்வாச்சாரியோட அனுபவம் இது ரசம் ரொம்ப அழகான இடம். உடனே மகாலட்சுமியை பார்த்து பெருமாள் சொன்னாராம், அம்மா நான் போய் யாஜகம் வாங்கிட்டு வர வரையில் நான் பிரம்மச்சாரி வேஷம் போட்டுன்னு கேட்டனால நீ என்ன பண்றேன்னா கொஞ்ச நாளைக்கு பொருளாதாரத்துக்கு போயிட்டு போயிட்டு வா. உடனே அதுக்கு பதில் சொன்னாளா மகாலட்சுமி, என்ன அழகு பாருங்க, தேவரே திருமார்பின் சுவடு அறிந்தவின் எனது பிறந்தகமான தாமரைப்பூவும் நெருஞ்சிமுள்ளாயிற்றே. பிராட்டி சொன்ன பதில்னு உருவாச்சார அனுபவம், தேவருடைய திருமார்பல வக்ஷஸ்தலத்துல என்னைக்கு வந்து நான் உட்கார்ந்தேனோ அதனுடைய சௌக்கியத்தை நான் அனுபவித்த பிறகு பிறந்தாகும்னு சொல்லாதீங்க. ஏன்னா இவள் பிறந்தது எது, கஷீராப்தியில ஒரு பெரிய தாமரைப்பூவில அவதாரம், அதான் பிறந்தகமான தாமரைப்பூவும் நெருஞ்சி முள்ளாயிற்றே. நெருஞ்சி முள்ளு குத்துற மாதிரி குத்துறது எனக்கு, நான் போமாட்டேன் நானும் உங்க திருமார்பு விட்டு. அப்ப மகாலட்சுமி பெருமானை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிற, ரொம்ப ரசமான ஒரு உரையாடல், ரெண்டு பேருக்கு ஒரு கான்வர்சேஷனை நம்முடைய பூர்வாச்சாரியர்களுக்கு கற்பிக்கிற பார்க்கணும். அது சித்திரம் மாதிரி மன கண்ணல் எப்படி பார்க்கணும். விராட்டி பெருமானை பார்த்து கேட்டானா, எல்லாம் சரி என்ன போன விரட்டுறே, நீங்க போறதோ யாஜகத்துக்கு கையில பிக்ஷா பாத்திரத்தை வச்சுட்டு போறாள், லக்ஷ்மி கடாட்சம் இருந்தா தான் பிக்ஷா பாத்திரம் நிரப்பம் தெரியுமா உங்களுக்கு. அதுக்கு பெருமாள் திரும்பி சொன்னாரா, ஆமாமா லக்ஷ்மி நீ சொல்றது வாஸ்தவம் தான், ஆனா என் மார்பில் நீ உட்கார்ந்ததுன்னா உன் கடாட்சம் என் பேர்ல எங்க விழும், மகாபலிக்கு மேலாம் விழும், மகாபலி என்னால ஜெயிக்க முடியாமல் போயிடும். அதனால நான் ஒரு காரியம் பண்றேன், டெம்பரரியா உன்னை நான் மறைச்சுக்கிறேன். எதால மறைச்சுக்கிறேன்னா, நான் கிருஷ்ணாஜினத்தை இந்த மான்தோலை உத்திரிய மாதிரி போட்டுருக்கேன், அதால உன்னை நான் மறைச்சுக்கிறேன். நான் அதை அனுபவிக்கிற தேகரீச ஸ்துதினு ஒரு ஸ்துதி, அதாவது அங்க திருக்கோயிலூர்ல இருக்கிற பெருமானை பற்றி சுவாமி தேசியம்னு ஸ்தோத்திரம் பண்றார். அதுல ஸ்லோகம் அழகா சொன்னார் அவர். அதுக்கு இந்த ஸ்லோகத்துக்கு இவருக்கு இன்ஸ்பிரேஷன் யாருன்னா திருமங்க ஆழ்வார். திருமங்க ஆழ்வார் பாசுரத்தை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த தேகலீசஸ்துதி ஸ்தோத்திரம் சொல்றேன் பாருங்க. மான் கொண்ட தோல் மார்பில் மானியாய் மாவலிமண் தான் கொண்டு தாழாள் அளந்த பெருமானை தேன் கொண்ட சாரல் திருவேங்கடத்தானை நான் சென்று நாடி நரையூரில் கண்டேனே. மான் கொண்ட தோல் மார்பில் மானியாய் மாவலி மண் தான் கொண்டு தாளால் அளந்த பெருமானை. மான் கொண்ட தோல் மான் தோல் மார்பில உத்திரிமா போட்டுண்டாராம். இவர் என்ன சொல்றார் அழகா, பிக்ஷோசிதம் பிரகடயன் பிரதமாஸ்ரமம் த்வம் கிருஷ்ணாஜினம் யவனிகாம் கிருதவான் பிரியாயாம். பிக்ஷோசிதம் பிரகடயன் பிக்ஷை எடுப்பதுக்கு உச்சிதமான பிரதமாஸ்ரமம் முதல் ஆசிரமமான பிரம்மச்சரிய ஆசிரமத்தை பிரகடனம் பண்ணிண்டு இப்படி பிரம்மச்சரியாக வந்தியப்பா, அப்ப நீ என்ன பண்ணின, உன் திருமார்பிலே இருக்கக்கூடியதான உன்னுடைய தேவியை மறைப்பதற்காக கிருஷ்ணாஜின மான் தோலை எவனிக்கான திரை நர்த்தம் திரை போட்டு பூடிண்டியாம என்ன ஆச்சரியம். அப்படி இவன் என்ன பண்றான்னா, மகாபலியுடைய யஜ்ஞவாடத்திற்கு போனா இவனது தேஜஸ் பார்த்தா எல்லாரும் கண்ணை கூச்சுறது. அப்படியே மகாபலி கேட்கிறான், பார்த்து இவரை கேட்டு ஒரு ஸ்லோகம் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் என்ன கேட்டார், மகாபலி கஸ்தம் பிரம்மன் போய் சுவாமி வரணும், வர வேண்டும் வர வேண்டும், சுவாகதம் சுவாகதம் எல்லாம் சொல்றான். உங்க மாதிரி இந்த தேஜஸை பார்த்தா நான் யாகம் பண்ணினுடைய பலனுக்கு பூர்த்தி ஆகிறது, அத்தியமே சபலம் ஜென்மா என்னுடைய மூதாவது சொன்ன புண்ணியத்தினுடைய பலன் நீங்க வந்திருக்க, உங்க மாதிரி யாகத்துல ஒரு தேஜஸ்வியான ஒரு மகாத்மா வருது, நான் பண்ணின பாக்கியம் கத்வம் பிரம்மன் நீங்கள் யாருன்னு
இவர் பதில் சொல்றார். அவன் வேற எதுன்னு அர்த்தம் பண்ணிக்கிற மாதிரி இவர் சொல்ற சிலேடையா பதில் அப்பூர்வா. இதுக்கு மேல அவன் பார்க்க முடியாது. உடனே பலி கேட்கிறவனுக்கு எந்த ஊரும் கொச்சத்தப வசதி பெருமாள் யாக்கிலா பிரம்ம சிருஷ்டி என எல்லாம் இந்த உலகத்துல எல்லாருமே நடந்தான். நான் உங்க ஊர் எதுன்னு கேட்டது கத்தே திராத்தாஸ்தி உனக்கு யாரு யார் அப்பா அம்மா யாரு என்ன அநாதஹான்னு அநாதஹான்னா இவன் எல்லாருக்கும் நாசனா இருக்கான். இப்படிலாம் அப்படி உரையாடல் ரெண்டு பேரும் பார்த்த உடனே உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு கேட்கறான் மகாபலி கேட்டான் எது வேணாலும் கழுத்தரேன் எது கேட்டாலும் கொடுக்குறேன் கேளுன்னா ஏன்னா என்னுடைய யாகத்திற்கு வந்தவாளுக்கு நான் கொடுக்கணும் உங்க மாதிரி ஒரு பாத்திரம் கிடைக்காதுன்னு. அதுக்கு அவர் சொல்றார் எனக்கு ஒன்னும் ஜாஸ்தி வேணா என்னுடைய கதா நடந்துக்கிறேன் அதுதான் திருமங்காழ்வார் சொல்லப்படுறார். மேல இந்த பாசுரப்புற சொல்றேன் என் காலால் அளந்துப்பேன் 3 அடி மண் எனக்கு வேணும் உங்ககிட்ட யாச்சிக்க வந்திருக்கேன் அதை நீ கொடு தானமா கொடுப்போம். அதற்கு அவன் பதில் சொல்றான் பாகவத ஸ்லோகம் பாருங்க தொம்பாலோ பாலிசமதி அவனுடைய அகந்தை அந்த அகந்தை அழிப்பதுதான் முக்கியமா கருத்து இந்த அவதாரத்தை பார்க்கலாம். அவன் சொன்னா இந்த மகாபலிட்ட வந்து சின்ன சின்ன பிள்ளைத்தனமா தொம்பாலோ பாலிசமதி சின்ன பிள்ளைத்தனமா கேட்கிறேயா உன் காலம் எவ்வளவு சின்னது இந்த காலால 3 அடிங்கிறது எவ்வளவு பிரமாதம் இதை கேட்கிறே வேற ஏதாவது கேள்வி ஏன் தெரியுமா இந்த மகாபலியிடத்திலே ஒருவர் வந்து யாச்சகம் கேட்டு நிறைவு பெறாமல் வேறொருடன் சென்றாலும் சொன்னா எனக்கு இழுக்கு அதனால பெரிசாதான் கேளு. இதுக்கு பகவான் சொன்னாரா நான் கேட்டது நீ ஒழுங்கா கொடுப்போறோம் அதனால நீ குடிச்சாலும் போறோம் நான் அதுக்கு மேல ஒண்ணும் வேண்டாம் தேவைக்கு மேல ஆசைப்பட்டா திருடுறார் பெருவாளுங்க. அது மாத்திரமில்ல நான் சொந்த இடத்துல இருந்துட்டு ஜபம் பண்ணணுங்கிறதுக்காக இடம் கேட்கறேன் எனக்கு கொடு. உடனே இந்தியாவுடைய கூப்பிடுறாரு ஏன்னா நீங்க பார்க்கலாம் நம்முடையதான வைதிக தர்மத்துல வைதிக கர்மாக்கள் இதுவா இருந்தாலும் சபத்தினிகனாக இருந்து ஏதோ பெண்களுக்கு உரிமை இல்லைன்னு தேவை புரியாம பேசிட்டு இருக்கேன் சபத்தினிகனா இருந்து பக்கத்துல இருந்து அவ வந்து பிராமணாய துப்பியமகம் தம் பிரததே அவள் நீர் வார்த்தா தான் ஏதோ ஒரு கூர்ச்சத்தினாலேயோ அந்த கிண்டி வச்சு நான் தங்க கிண்டி வச்சிருக்கான் இந்த கிண்டி வீடு அது தீர்த்தத்தை கையில கொடு ஆனா உதகுந்தாராபுர ஸ்தலமா கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த நேரத்துல என்ன பண்ணாருன்னா சுக்கராச்சாரியர் எவர் இவருக்கு ஐஸ்வர்யங்கள்லாம் கிடைப்பதற்கு வழி பண்ணி யாகம் பண்ணி விஸ்வஜித்துன்னு யாகம் பண்ணாருங்கிறாங்க அதெல்லாம் பண்ணி இவருக்கு தெரியும் வாங்கி கொடுத்தாரோ அவர் பார்த்துருக்காரு அந்நியாயமா இப்படி வேஷம் போட்டு மகாவிஷ்ணு வந்து இவனை ஏமாத்தி வாங்கி போய் இந்திரிட்ட கொடுத்துருப்பான்னு அவருக்கு தெரியும். அவர் என்ன சொன்னார் உடனே மகாபலி பார்த்து ஏஷ வைரோச்சனே சாட்சாத்து பகவான் விஷ்ணு ருபியா வைரோச்சனே ஏதாவது விரோச்சனன் பிள்ளை ஏன்னா மகாபலி யாருன்னா பிரகலாதனுடைய பேரன் பிரகலாதன் பிள்ளை விரோச்சனன் விரோச்சனன் பிள்ளை மகாபலி வைரோச்சனே அப்படிங்கிற ஏஷ வைரோச்சனே சாட்சாத்து பகவான் விஷ்ணு அவ்வயா வந்திருக்குது யாரு தெரியுமா யாரோ வாமன ரூபியா வந்திருக்கான்னு நினைக்காது சாட்சாத் பகவான் இந்த வேஷத்துல வந்திருக்கான் உன்னுடைய ஐஸ்வர்யத்தை எல்லாம் பிடிங்கிட்டு போறான் கொடுக்காதே. அப்ப மகாபலி சொன்ன வார்த்தை உன்னை சொன்னா நான் கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன் ஒன்று சொல்றேன் நீங்க சொல்ற மாதிரி உண்மையாக அவன் பகவானாக இருக்கும் பட்சத்தில் பகவானுக்கே தானம் கொடுத்தா இந்த மகாபலிங்கிறது பொன்னெழுத்துல எழுதுற மாதிரி ஆகும் தடுக்காதவங்க கொடுக்க போறேன்னுடான். இவ்வளவுதான் பாகவத்தில் இருக்கு. ஹரிவம்சத்துல இன்னொரு ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா மெசேஜ் ஒண்ணு என்னன்னா எப்படியான தன் சிஷ்யனை காப்பாத்தணும் ஆச்சாரியனுடைய மனோபாவம் அதெல்லாம் பண்ணாம கொடுக்காம பண்ணணுங்கிறதுக்காக ஒரு சின்ன வண்டு ரூபம் எடுத்துட்டு அந்த விந்தியாவளி கிண்டியை சாய்ச்சி இதில் ஜலம் கொட்ட வரைச்சே கிண்டியினுடைய துவாரத்தை போய் வண்டு ரூபத்தை அடைச்சினார் இவர். அப்படி கிண்டியை கவுக்கிறா விந்தியாவளி ஜலம் விழலை பக்கத்தில் இருக்கிறா யாருக்கும் புரியல என்ன அடைச்சிட்டுருக்குன்னு சர்வேஸ்வரன் சர்வஜன் பெருமாள் அவனுக்கு புரியும். உடனே என்ன பண்ணார்னார் பெரியாழ்வார் சொல்றார் மிக்க பெரும் புகழ் மாவலி வேள்மியில் தக்கது இது ஒன்றன்று தானம் விளக்கிய கிரண் கையை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ சங்கமிடத்தானே அச்சோ அச்சோ. என்னன்னா என்ன பண்றான் மிக்க பெரும்புகழ் மாவெளி வேள்வியில் தக்கது இது என்று கொடுக்காது என்று தானம் விளக்கிய சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறியங்கிறார் கையில பவித்திரம் போட்டுருக்கான் பகவான் அது ரொம்ப ஷார்ப்பா இருக்கு அதனால அப்படி அப்படி அது ரெண்டு தடவை கிளறினா கண்ணு போய் ஐயோனு கீழே விழுந்தான் மகாபலி. அப்புறம் உடனே அவர் வந்து ஜலத்தை எடுத்து தந்தேன்னாருங்க. அதான் திருமங்காழ்வார் சொல்றார் என்னுடைய பாதத்தால் யானலப்பமோ வழிமண்
மன்னா தருகவென்று வாய்திறப்ப மற்றவனும் என்னால் தரப்பட்டது என்றலுமே அத்துணை கண் மின்னார் மணிபுரிவோல் விண்தடவ என்னுடைய பாத அவன் கேட்டானா என்னுடைய பாதத்தால் யான் நடப்ப மூடிவன் என் காலம் நடந்துப்பேன் மூடிவன் குடு என்ன ஆச்சுன்னா உடனே மேல வளர வளர ஆரம்பித்தாராம் அழியழ செங்கும் வில்லுமழ வாழியழ தண்டும் வாழுமழ அண்டம் மோழை எழ முடி பாதம் எழ அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாரே ஆச்சரியமா நம்மாழ்வார் அறிவிக்கிறார் ஏன்னா சாதாரணமா இந்த கதையை குழந்தைகளுக்கு சொல்றேன்னு வச்சிருந்த வீட்டுல இந்த சின்ன குழந்தைகிட்ட இந்த கதையை சொன்னா நமக்கு தோணுவதோ இல்லையோ அந்த குழந்தைகளுக்கு இருக்கும் சரி வாமன பிரம்மச்சாரியா சின்ன பிள்ளையா குரல் உருவா குள்ளமா இங்கேயிருந்து மகாபலி வேள்விச்சாலைக்கு போனா திடீர்னு மேல 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 பெருசா வளர்ந்துட்டான் தெரிவிக்கிறவான்னு சொல்றங்களே அவன் கட்டிட்டு இருந்த வஸ்திரம் கிழிஞ்சு போயிருக்காதா போட்டு இருக்கிற பூணல் இதான அறுந்து போயிருக்காதான்னா அதுக்குத்தான் பதில் சொல்றார் மாழ்வார் என்னன்னா அவன் உடம்புல இருக்கிற வஸ்திரமோ எக்கோ புழுவிடுமோ சங்க சக்கரங்களோ எல்லாம் என்ன நிச்ச சூரிகள் இவன் வளர 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 ப்ரொபோர்ஷனேட்டா அதுவும் வளர்ப்பதான் அதான் ஆழியழ சங்கும் வில்லுமழ வாழியழ தண்டும் வாழுமழ அண்டம் மோழையழ முடிபாதம் எழ அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாரே திருமங்காழ்வார் ரொம்ப அழக ஆரம்பிக்கிறார் நீழ்வான் குரல் உருவாய் நின்றிறந்து மாவலி மண் தாழ் அளவிட்ட தக்கணைக்கு மிக்கானை தோளாத மாமணியை தொண்டற்கு இனியானை கேளா செவிகள் செவியல்ல கேட்டாமே நீழ்வான் குரல் உருவாய் நின்று இறந்து மாவலி மண் தாழால் அளவிட்ட தக்கணைக்கு மிக்கானை திருச்செந்தபுரத்துல திருமகிழ்வார் அனுபவிக்கிறான் விண் கடந்த சோதியாய் விளங்கு ஞான மூர்த்தியாய் பண் கடந்த தேசமேவு பாவநாசநாதனே என் கடந்த யோகினோடு இறந்து சென்று மாணியாய் மண் கடந்த வண்ணம் நின்னையார் மதிக்க வல்லரே அப்படி ஓங்கி உலகளந்த உத்தமன் இதுக்கு மேல மற்ற பாசுரங்கள்ல இந்த வாமன திருக்கிரமாவதார விஸ்தாரம் அப்புறம் பார்க்கலாம் அப்படி ஓங்கி உலகளந்த உத்தமன் அவருடைய பேர் பாடி அவருடைய பேரை பாட வேண்டும் தான் ஏன்னா அவருடைய திருநாமம் பாடி அஷ்டாட்சரம் ஏன்னா பிறரை காட்டிலும் அவன் எப்படி உத்தமனோ அதுபோல அவனை காட்டிலும் அவருடைய திருநாமம் அட்டாட்சரம் உத்தமம் உயர்ந்தது அப்படின்னா ஏன்னா கட்டி பொன் போலே அவன் பணிப்பொன் போலே திருநாமம் வியாக்கியானங்கள பல விஷயங்கள் சொல்றான் கட்டி பொன் போலே கட்டி பொன்னா சாலிடா இருக்கிற கோல்டு பார்த்தா தெரியும் பணிப்பொன்னுன்னா ஆபரணங்கள் அது மாதிரி இருக்கான அப்புறம் சொல்றாங்க வாச்சிய பிரபாவம் போலன்று வாசக பிரபாவம் வாச்சியம்னு சொன்னா பகவான் வாசகம்னா அவருடைய திருநாமம் அவனை விட அதனாலதான் புரந்தரதாசருங்கிற ஒரு பக்தர் கன்னடத்தை பாட்டு பாடுறார் நின்யாக்கோ நின்ன ஹங்கியாக்கோ நின்ன நாமத பல ஒன்று இத்தரே சாக்கோன்னு அவர் நீ என்னத்துக்கிற ஐ டோன்ட் கேர் நீன்யாக்கோ நின்ன ஹங்கியாக்கோ நின்ன நாமத பல ஒன்று இத்தரே சாக்கோ உன்னுடைய நாமனுடைய பலம் ஒன்று இருக்கு அது போ அவன் தூரத்தினால் அவன் திருநாமம் உத்தேசமிலே அப்படின்னு ஏன்னா அவனுடைய ஏன்னா அவர் ஊரு வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த பெருமாளே வேண்டாம் இந்த பெருமாளையே சேவிக்கப்படுறது இல்லைன்னு ஊரை விட்டு வெளியில போய் இங்கேயும் எக்ஸ்டென்ஷன்ல வீடு கட்டினாலும் அவர் குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னா உடம்பு வந்துடுத்து உடனே இங்க இருக்கிறவா சொன்னான் பகவான் நான் விஷ்ணு சாஸ்திரத்தை பாராயணம் பண்ணும்போது பாராயணம் பண்ணா உடம்பு சரியா போச்சான் அவன் தூரத்தனானாலும் திருநாமம் உத்தேசம் வரையே இது கிட்டான் என்று உதவும்னு திரௌபதிக்கு ஆபத்தில் புடவை சுரந்தது திருநாமமிலே என்ன பார்க்கலாம் சபா பருவத்துல அங்க மகாபாரதத்துல விசேஷமான இடம் அது துச்சாசனன் வந்து அவருடைய வந்து மானபங்கப்படுத்துவதற்காக வஸ்திரத்தை பிடிச்சு வைத்தானா ஆகிருஷ்டத்வாரகாவாசின் பாசி யாதவனந்தனாய் மாம் அவஸ்தாம் சம்பிராப்தாமனாதாம் கிம் பெக்ஷசே சங்கசக்கர கிதாபாணே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதாம் என்றெல்லாம் இந்த திருநாமத்தை சொல்லி கதறினாலும் அப்ப திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமமிலே அங்க சரணாகதின்னு சொல்றது ஏன்னா சரணாகதி பண்ணினா உன்னை பெருமாள் காப்பாத்தினான் அதுக்கப்புறம்
இன்னொன்னு சொல்றான், மாதர் காதகனுக்கும் கை நொந்தால் அம்மே என பிராப்தமிலேன். ஒருத்த என்ன பண்றான்னா, அவன் அம்மா அடி அடின்னு அடிக்கிறான், கையில ஒரு பெரிய கட்டை எடுத்துட்டு அடி அடின்னு அடிக்கிறான். அம்மானு கூட எண்ணமே இல்லாம அவ்வளவு கூரமான எண்ணத்தோட அடிச்சு முடிச்சு கை வலிக்கிறது, கை வலிச்சு அம்மான்னு. மாத்து காத்துக்கனுக்குமே கை நொந்த போது அம்மாங்கிற வார்த்தை என்ன, அது மாதிரி அந்த பகவான் நாம எப்படிப்பட்டதான். அவர் தான் சொல்றாரு, குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் கொடுத்து உயிராகிறவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீழ்விச்சும் பொருளும் அருளு பெருளிடம் அளிக்கும் அடியில சொல்லி பெற்றதாயினும் ஆகின செய்யும்னு சொன்னார். அதனால்தான் அதான் அதுக்கு மேல ஒண்ணு சொல்றான், அம்மே என்பார்க்கு சடங்கு வேண்டாவிலே. ரொம்ப அழகான ஒரு திருஷ்டாந்தங்க. அதாவது ஒரு குழந்தை என்ன பண்றதுன்னா, அம்மா பேரை சொல்லி கூப்பிடணும், காரம்பரம் எழுந்ததும் அம்மான்னு கூப்பிடணும்னு கற்று படிக்கிறது ஏதன்னு உட்காந்துருக்கு. யாரானு போய் இந்த பேர் இப்பெல்லாம் அம்மான்னு நீ கூப்பிடக்கூடாது, போய் ப்ரஷ் பண்ணிக்கோ, பள்ளத்தை நல்லா குளிச்சுட்டு மடி உடிச்சுட்டு அப்புறம்தான் அம்மானு கூப்பிடணும்னு யாராவது சொல்லுவாளா? அம்மானு கூப்பிடுறதுக்கு ஏதான ஆச்சாரம் சடங்கு வேணுமான? அதுக்காக பகவத் ஆராதனை நம்முடைய அனுஷ்டானங்களுக்கு இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அனுஷ்டானங்கள் பண்றதுக்கோ, நம்ம ஜபங்கள் பண்றதுக்கோ, அஷ்டாக்க ஜபங்கள் பண்றதுக்கோ, பாக்கி விஷயங்களுக்கு சந்தியாவந்தனாதி கர்மகலாபங்கள் செய்வதற்கு நமக்கு என்ன சொல்லியிருக்கோ விதிச்சிருக்கோ அந்த நிச்சய நியமித்திக்கு மாற்ற அதன்படிதான் செய்யணும். பகவன் நாம சொல்லுவதற்கு, அதாவது அதற்கு அது தேவையில்லை சடங்கு வேண்டாம்னா என்ன, அவனை விட அந்த திருநாமம் உயர்ந்து சொல்லச்சே, இப்படி அனைவருக்கும் திருநாமம் அவசியம். அதனால அவன் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடியின் ஆண்டாளிங்க. அவன் சேஷி, நாம் எல்லாரும் சேஷ போதர்கள். அவன் எஜமானன், நாம் எல்லாம் தாசர்கள். அவன்தான் சர்வவியாபி, அவன்தான் எல்லாவற்றுக்கும் சேஷிங்கிறது உலகத்துக்கெல்லாம் உணர்த்துவதற்காகத்தான் இப்படி திருவிக்கிரமனாக உலகளாவி நின்றான். நம்மாழ்வார் திருவிண்ணகர் உப்பிலியப்பன் சன்னதி போறார். அந்த பெருமாள் மங்களாசாதனம் பண்றார். நல்குறவும் செல்வம் நரகம் சுவர்க்கவுமாய் வெல்பகையும் நட்பும் விடமும் அவுதமாயின் ஆரம்பிச்சு பாசுரங்கள். அந்த பதிகத்துல கடைசி பாசுரம் சொல்றார், காண்மின்கள் உலகீரன்று கண்முகப்பே நிமிர்ந்த தாள் இணையன் தன்னை குருகூச்சடகோபன் சொன்ன ஆயிரத்து திருவிண்ணகர் பத்தும் வல்லார் பூனையின்றி விண்ணோர்க்கு என்றும் ஆவர் குறவர்களே. காண்மீன்கள் உலகீர் என்று கண் முகப்பே நிமிர்ந்த, பார்த்துக்கோங்கோ உலகீர்களே எல்லாரும் பாருங்கோ அப்படின்னு அப்படி நிமிர்ந்து நிற்கிறான். அப்படிப்பட்ட ஓங்கி உலகந்த உத்தமன் அந்த உத்தமனுடைய பேர் பாடினால் அவருடைய நாம சங்கீர்த்தனம் அவருடைய நாமாவை அவருடைய பேரை சொன்னா என்ன ஆகும்னா, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி. திங்கள்ங்கிற பதம் முதல் பாசுரத்தை பார்த்தோம். திங்கள்னா மாதத்தை குறிக்கும், மார்கழி திங்கள் சொன்ன. திங்கள்னா சந்திரமானம் சோரமானம் சொல்லிச்சு, திங்கள்னு மாதம். திங்கள் மும்மாறி, பழைய நாள்ல வயசான வாழ்க்கைலாம் தெரிஞ்சிருக்கும். பழைய நாள்லாம் அந்த நாடகங்கள்லாம் நடத்துவா, ஒரு ராஜ சபையை காண்பிப்பா, ராஜா வந்து சிம்மாசனத்தை உட்கார்ந்துருப்பார், ஏதாவது மந்திரி வருவார், மந்திரி பார்த்து ராஜா கேட்பார், மந்திரி நம் நாட்டில் மாதம் மும்மாறி மழை பொழிகிறதா? உடனே ஆம் அரசே அப்படின்னு பதில் சொல்லுவோம். அதாவது என்னன்னா, ராஜாக்கள்லாம் அவ்வளவு கவலைப்பட்டிருக்கா, மாதம் மும்மாறிங்கிறது எப்படின்னா மூன்று மாசத்துக்கு மூணு தடவை மழை, மூணு மழை பெய்யணுமா? எதுக்காக அந்த மும்மாறினா, திங்கள் மும்மாறினா, வேதமோதி அந்த நற்கோர் மழை, மாதர் மங்கையர் கற்பினுக்கோர் மழை, நீதி நின்றிடும் மன்னவர்கோர் மழை. மூன்று மழை சொல்லிருக்கு. என்னடான்னா, வேதம் ஓதிய அந்த நற்கோர் மழை. வேதாத்தியானம் பண்ணக்கூடியதான, ஏன்னா அந்த வேதத்துக்கு இருக்கக்கூடியதான அந்த பெருமை எப்படிப்பட்டது, அந்த வைப்ரேஷன் சொல்றாம இருக்க. அந்த வேதத்தை ஒரு இடத்துல உட்காந்து ஒரு அப்போ 10 பேர், 20 பேர், 50 பேர், 100 பேர் வேதாத்தியானம் பண்ணினவா, அங்கே பாராயணம் பண்ணினாலும் அந்த இடத்துல நின்று பார்த்தாலே தெரியும் நமக்கு. அதான அப்படி வேதம் மோதி அந்த அளவுக்காக ஒரு மழை, அவளுக்கு அது பெயர் மழை. மாதர் மங்கையர் கற்பினைக்கு ஒரு மழை, அதனால பாதிபுரித்தியம், பெண்களுடைய பாதிபுரித்தத்துக்காக ஒரு மழை சொல்றேன். தெய்வம் இங்க சொல்றா பாருங்க, தெய்வம் தொழால் எப்படின்னா, தன்னுடைய கணவனுக்கு யாரு பதிபுரதியா இருந்து என்ன சுஷ்ரூஷம் பண்றாளோ பையன பெய்யும் மழைன்னு சொல்றாங்க. தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதழுவாள் பையன பெய்யும் மழைன்னு ஆகும். அதனால அவளுக்கு மாதர் மங்கையர் கற்பனைக்கு ஒரு மழை, நீதி நின்றிடும் மன்னவர்க்கு ஒரு மழை, நீதி தவறாமல் ராஜ்ய பரிபாலனம் பண்ற ராஜாக்களுக்கு அவர் மழை பெய்யலாம். அதாவது மும்மாறினா சேர்ந்தாவில் 3 நாள் கண்டினியூஸ் தான் மழை பெய்யக்கூடாது, அதுலேயும் எப்படிலாம் வச்சிருக்க பாருங்க அழகா. 3 நாள் சேர்ந்தா அப்புறம் மழை என்ன,
வெயிலே காயாது, வெயில் காயிலன்னா வஸ்திரங்கள்லாம் உலராது. ஏதோ நீங்க நம்ம வந்து மிஷினில் வாஷிங் மிஷினில் போட்டு ட்ரையரில் போட்டு எடுக்கிறதுனால நமக்கு அதெல்லாம் புரியாது. நான் பத்திரத்தை எல்லாம் நதியில் போய் ஸ்நானம் பண்ணி துவைச்சி அதை பிழிஞ்சு கொண்டு வந்து கோடியில் மடியாக உலர்த்தி அடுத்த நாளைக்கு எடுத்து அனுஷ்டானத்துக்கு வேணும்னு எடுத்துக்கிறாலும் அனுஷ்டாதாக்கள்லாம். அப்போ அந்த மழை பெஞ்சுட்டே இருந்ததுன்னா நம்ம இப்போ வஸ்திரம் உலராது, கண்டிப்பாக தான் மழை பெஞ்சுன்னா ஒரு காரியமும் ஆகாது. அதனால் எப்படி சொல்கிறான்னா, ஒரு நாள் மழை ஒன்பது நாள் வெயில், ஒரு நாள் மழை ஒன்பது நாள் வெயில், ஒரு நாள் மழை ஒன்பது நாள், இப்படி அப்படி மும்மாறிங்கிறது என்ன. அதுக்கு வியாக்கியானத்தை ரொம்ப எவ்வளோ அழகாக திருஷ்டாந்தம் பிராக்டிக்கலாக சொல்கிறா வேணாம். உரண்ணை விட்டார் போல் அப்படின்னா, உரண்ணை விட்டார் போல்னா சின்ன கை குழந்தை இருந்ததுன்னா தலையில் ஊற ஊற எண்ணெய் இட்டார் போலேன்னு அந்த குழந்தைகளுக்கு அது வியாக்கியானம் புரியறதுக்கு சொல்லலாம். குழந்தைகளுக்கு உரைக்க தேய்க்க பொறாமையார் உச்சியிலிடுவீர்களே அப்படின்னு. அதாவது சின்ன குழந்தை கை குழந்தை உச்ச நிலையில் எண்ணெயை வச்சு கையால் தேய்க்க முடியாது, உரைக்கப்படாம. அதுக்காக ஒரு சின்ன உதிரி நிலத்தில் ட்ராப் ட்ராப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊரெண்ணை உருவாலாம். அது மாதிரி இந்த மழை எப்படின்னா தீங்கின்றி நாடெல்லாம் தீங்கு இல்லாமல், நாடெல்லாம் திங்கள் மும்மாறி தீங்கின்றினா ஒரு இடத்துல சேதம் இல்லாமல். ஏன்னா ஒரு இடத்துல ஒரே மழை பெஞ்சு ஒரே பிரளயமாக இருக்கு, அதுக்கு எதாவது நல்லா பண்ணுறதுன்னு தெரியும், அதிவிருஷ்டி அனாவர்த்திங்கிறாமல் இல்லாமல் நாடெல்லாம் எல்லா இடத்திலும் தீங்கின்ற நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. சங்கத்தமிழ் வார்த்தைகள் எப்படி பாருங்க, நம்ம முன்னால சித்திரம் மாதிரி தீற்ற ஆண்டாள் இந்த மழை. ஏன்னா என்னென்ன சமர்த்தி கேட்கிறா பார்க்கலாம். நம்ம என்ன இருக்குன்னா நீர் வளம், நெல் வளம், பால் வளம், மீன் வளம், எல்லா சமர்த்தியும் நீங்க அந்த செல்வம் எல்லாம் சொல்ல போறா. இங்க என்ன தீங்கின ஆனெல்லாம் திங்கள் மும்மாறி அப்படி மழை பெஞ்சினா என்ன ஆகும்னா ஓங்கு பெரும் சென்னல். ஓங்கு பெரும் சென்னல்னா சென்னல்னு சொன்னா போறோம், பெரும் சென்னல்னு சொல்லியிருக்கிறான், வளர்ந்த சென்னல் அப்படின்னு. அப்படி இல்லாம ஓங்கு பெரும் சென்னல்னு சொன்னானேன்னா ஓங்கி உலகந்த உத்தமன் ஆரம்பிச்சா, ஓங்கி உலகந்த உத்தமனை பாடினால் என்ன ஆகும்னா சென்னல் காலை. இதுக்கு வியாக்கியானம் கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் மாதிரி இருக்கும், ஏன்னா இது பொயட்டினுடையதான ஃப்ரீடம். காலையிலே நட்டு சூரியன் உச்சியிலே வந்து பார்த்தால் சூரிய கிரணங்கள் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அது என்னன்னா அப்படி ஒரு பெரிய கம்பம் மாதிரி ஸ்தம்பம் மாதிரி தூண் போலே வளர்ந்திருக்கக்கூடியதான. அது வேற ஒன்றும் இல்லை, பகவானுடைய அனுகிரக விசேஷம். இந்த தீங்கிந்து மும்மாறி நாளெல்லாம் மும்மாறி பெய்ததுனால ஓங்கு பெரும் சென்னல். அந்த ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயறுகளை, இந்த ஊடுங்கிறது மதுர பாஷை, ஊடு ஊடே. இந்த ஆழ்வார்கள் நம்ம பார்க்கலாம் அவளுடைய திவிசுக்திகள் பேசிச்சே அந்த அந்த தேசாச்சாரங்கறி வழக்கில் இருக்கக்கூடிய பாஷை வருது. பார்க்கடவுள் பையத்து என்றால் பையன்னா மதுரையில மெல்லன்னு அர்த்தம். அதனால அது மாதிரி இங்கே ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயறுகளை, ஊடுனா ஊடே, அதற்கு அதாவது நெற்பயிர்களுக்கு இடையிலே இருக்கிற இடைவெளியில கேப்ல கயல்னா மீன்கள், இந்த மீன்கள் சமர்த்தியை சொல்றாங்க. அது என்ன பண்றதுன்னா அந்த ரெண்டு பெரிய தூண் மாதிரி இருக்கக்கூடியதான அந்த நெற்பயிருக்கு இடையே அந்த மீன்கள் கயறுகளை அது அதுக்கு அந்த கேப்ல அப்படி ஓடி ஆடி விளையாடுறதுக்கு சொல்றாரு. ஏன்னா திருமங்கை ஆழ்வார் எந்த திவ்ய தேசத்தை பாடினாலும் அங்க இருக்கக்கூடிய நீர் வளம், அங்க இருக்கக்கூடிய நிலவளம், அங்க இருக்கக்கூடிய இயற்கை வளம் எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த பெருமாளை சொல்லுவார். நீ சொல்ல ஒரு ஒரு பாசுரம் சாம்பிள் சொல்ல மேம். சலங்கொண்ட இரணிய நதிகள் மார்பம் கீண்டு தடங்கள் அலைக்கலைந்து அமுதம் கொண்டு உகந்த காளை நலம் கொண்ட கருமுகில் போல் திருமேனியம்மான் நாள் தோறும் மகிழ்ந்து இனிது மருவி உரை கோயில் சலங்கொண்டு மலர் சொரியும் மல்லிகை ஒன் செருந்தி செண்பகங்கள் மணனாரும் பண் பொழிவினூடே பலங்கொண்டு கயல் ஓடி விளையாடு நாங்கூர் வைகுந்த விண்ணகரம் வணங்கு மடனஞ்சே. கயல் ஓடி விளையாடு நாங்கூர் வைகுந்த கயல்னா அந்த மீன் தான். ஏன்னா அவர் திருமங்காழ்வார் அதே மாதிரி புள்ளபூதங்குடிங்கிறதாவது ஒரு க்ஷேத்திரம் ஆதனூர் புள்ளபூதங்குடி என்று சோழ தேசத்து திருப்பதிகளில் இந்த சேர்ந்தாப்புல அகோபரிமலத்தினுடையதான மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற கோவில்கள் அந்த அழகா பார்த்தா திருவியாற்றிலிருந்து திருக்குழந்தை கும்பகோணம் போற மார்க்கத்துல இருக்கிற திவ்ய தேசங்கள்ல அங்க நிறைய திவ்ய தேசங்கள் இருக்குங்க. அங்க திருக்கூடலூர் அப்படின்னு ஆறுதுறை பெருமாள் கோயில் போட்டிருப்பா, கூடலூர்னு ஒண்ணும்
அதுக்கப்புறம் திரு கவித்தலம் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. திருமண்டங்குடி இங்கதான் இங்க ஆதனூர் புள்ளபூதங்குடின்னு ரெண்டு நூல். அந்த புள்ளபூதங்குடி பெருமானை பத்தி அவர் பாடுறார் திருமங்கேழ்வர். பள்ளச்செருவில் கயலுகள பழனக்கழனி அதனுள் போய் புள்ளு பிள்ளைக்கு இறை தேடும் புள்ளபூதங்குடிதானே. பள்ளச்செருவில் கயலுகள ஊடு கயலுகளைங்கிற பெருங்காண்டாள் பள்ளச்செருவில் கயலுகள கயல்ல மீன்கள் பழனக்கழனி அதனுள் போய் புள்ளு பிள்ளைக்கு இறை தேடும் புள்ளபூதங்குடிதானே. என்ன சொல்றான்னா இந்த பள்ளச்செருவில் இந்த கழனி இருக்கு, இந்த கழனியில இந்த வயல்லாம் இருக்கக்கூடிய நிறைய ஜலங்கள் ஓடின் இருக்கு, அதுல மீன்கள்ல துள்ளி துள்ளி விளையாடின் இருக்கு. தன்னுடையதான அந்த கொக்கு என்ன பண்றதுன்னா தன்னுடைய குஞ்சுக்கு தன்னுடைய இந்த சின்ன கொக்குக்கு குழந்தைகள் இருக்கணும், அதுக்காக அந்த மீனெல்லாம் எடுத்து தேடி கொடுத்துட்டு இருக்குன்னு. ஆலவாயுடையான்கிறதான தமிழ் புலவன் பராசரப்பட்டு ஒரு கேள்வி கேட்டானாம். பள்ளச்செருவில் கயலுகள என்ற போதே இந்த மீன் சமர்த்தியா வயல்ல அளவு கடந்து இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்குச்சே புள்ளு புள்ளைக்கு இறை தேடும், இறை தேடும்னு ஒரு பதம் போடுறாரு திருமங்கேழ்வார். அவருக்கு தமிழ் தெரியலையா? தேடுவானு, வென் தெர் இஸ் ஸ்கார்சிட்டி இருந்தா தான் தேடுவான், சர்ப்ளஸ் நிறைய சமர்த்தியா இருக்கு. அப்படி இருக்குச்சே அருமையா இருந்தா தானே தேடணும், நிறைய இருக்குச்சு தேடும்னு பதம் போட்டிருக்காரு, அவருக்கு தமிழ் தெரியாதான்னு கேட்டாராம். அதுக்கு பராசர விட்ட சொன்னாராம், இறை தேடும் இல்லையே பிள்ளைக்கு இறை தேடும்னு. புள்ளு பிள்ளைக்கு இறை தேடும்னா என்ன அர்த்தம்னா அங்க இருக்கக்கூடியதான தன்னுடைய கொக்கு தன்னுடைய குழந்தையான கொக்குக்கு இறை தேடச்ச அது வாயில நுழையிற மாதிரி சின்ன மீனாக பார்த்து, ஏன்னா பாக்கி மீனெல்லாம் பருத்து தூண் மாதிரி இருக்கு, அவ்வளோ குட்டிகள் அவ வாயில அந்த சின்ன மீன் நுழையாது, அதனால குட்டியினுடைய வாயிலே நுழையிற மாதிரி சின்ன சின்ன மீன்களாக தேடி பிடிக்கணும். அதைத்தான் பண்ணிட்டு இருக்கணும். ஒரு மீன் ஓட ஒரு மீன் வருவளவு பாடி இருக்குமாம் குக்குன்னு பாடி நான் பாருங்க. இதுல சுவாரஸ்யம் என்னன்னா ஆச்சாரியாலும் சிஷ்யர்கள் தகுதிக்கு தகுந்தபடி அந்தந்த அந்த கிரந்தங்களை எல்லாம் உபதேசம் பண்ணுவாங்கிறத இதுக்கு ஒரு சுவாபதேசார்த்தமே கூட உண்டு. அதனால பள்ளச்செருவில் கயலுகள பழக்கணி அதனுள் போய் புள்ளு பிள்ளைக்கு இறை தேடும்னு சொல்லிருக்க. அப்படி எப்படி இருக்கான்னா அங்க எப்படின்னா ஓங்கு பெரும் செந்நூல் ஊடு கயலுகளை இந்த இயற்கை வர்ணனை அழக பாருங்க. மேல நல்லா தூண் மாதிரி வளர்ந்துருக்கு நெற்பயிர்கள்னா அதற்கு இடையிலே நல்ல பருத்து இருக்கக்கூடியதான அந்த மீன்கள் என்ன பண்றதுன்னா அது உள்ளால போறது, அந்த இருக்கிற கேப் அதுக்கு போறல, ஏன்னா உடம்பு பருத்து இருக்கு மீன் எல்லாம் சவர்த்தி. அப்படி போச்சு என்ன பண்றதுன்னா அந்த நெற்பயிர்களை அசைச்சிட்டு போயிடுறது, ஒரு தடவை ஷேக் ஆறுது. அப்ப என்ன ஆறுதுன்னா அந்த நெற்பயிரில் இருக்கிற அந்த கொடிகள், இந்த கொடிகளில் இருக்கிற நீலோத்பல புஷ்பம், அந்த நீலோத்பல புஷ்பத்தில் இருக்கிற தேனை பருகி கொண்டிருக்கக்கூடிய வண்டுகள்னா இது ஆட்டின உடனே ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருந்து அங்க தூங்குறதா. என்ன அழகானவர் தானே, பூங்கு உடைப்போதில் பொறி வந்து கண் படுப்ப. நீலோத்பல புஷ்பங்கள் செங்கல் நீர்னு சொல்றது. தேனை பருகி அது அந்த உண்ட மேகத்தை இருக்குச்சே இது இப்படி அசைச்ச உடனே ஜூலான்னு சொல்லுவான். அது மாதிரி அது ஒரு ஏதோ ஊஞ்சல் ஆட்டின மாதிரி இருக்கு. உடனே என்ன பண்றதுன்னா அது போய் அது அப்படியே தூங்குறது. அது என்ன பண்றா, அதனால இங்க அழகா சொல்றார், பூங்கு உழைப்போதில் பொறிவண்டு கண் படிப்ப, அதுக்கப்புறம் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த மலை பற்றி வாங்க. தேங்காதே புக்கிருந்துன்னா இந்த மாடுகளை போய் கறக்க போனோம், இந்த மாடுகள் கறந்து அதுலேருந்து க்ஷீர சமிருத்தியை மேல சொல்லப்படா. இந்த மாடுகள் எப்படி இருக்குன்னா மாடுகளை கறக்கிறதே பெரிய காரியம், தைரியமா போகணுமா. தேங்காதே புக்கிருந்து அதுக்கு வியாக்கியானம் சொல்றா, திருவடி சமுத்திர தரணம் செய்தார் போதே. ஏன்னா அவளை சாதாரணமான ஏதோ மாடு கறக்கிறதுன்னா சாதாரண மாடே கறக்க முடியாது. இந்த பசுக்கள் மேல சொல்லப்போறா வள்ளல் வெறும் பசுக்கள், அதனால இது கறக்கிறதுன்னு சாதாரணமா முடியாது, ரொம்பவும் தைரியமா போகணும். அப்படி போனான்னா எப்படி இருக்குதுன்னா சிறு குழந்தைகள் கழுத்தை கட்டலாம் போலே தன்னை கொடுத்து கொண்டிருக்கின்ற பசுக்கள், தேங்காதே புக்கிருந்த சீர்த்த முறை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் சொல்லப்படா. என்ன சீர்த்த முறை பற்றி வாங்க குடம் நிறைக்கும், வள்ளல் பெரும்பசுக்களுக்கு அப்புறம் போவோம். எப்படின்னா சீர்த்த முறை பற்றி வாங்க குடம்னா அதாவது நான்கு காம்புகள் இருக்கு மாட்டுக்கு, ஒரு காம்பு எடுத்து ஒரு சுரப்புக்கு ஒரு குடம் அப்படி எடுத்துனா எப்படி வருதுன்னா வாங்க குடம் நிறைக்கும்னா
சொன்னா எக்ஸாம்பிள் சொன்னா நமக்கு புரியற மாதிரி ஒரு கன்வேயர் பெல்ட்ல வச்சு அப்படியே பாஸ் ஆன் பண்ற மாதிரி அப்படி குடங்கள் வந்துட்டே இருக்கணும். அப்படி ஒரு சிறப்புழுத்தா ஒரு குடம் ரொம்ப இருதான். அது கடல் நீர் அடைக்கலும் வாங்குதிலே அப்படின்னு வியாக்கியானம் பண்றா. இதுக்கு என்ன விசேஷமா இருந்தான்னா, குடமில்லாத குறையே இன்றி பால் இல்லாத குறை இல்லை. பால் சமிருத்தி குறைச்சலே இல்லை, அந்த வேகத்துக்கு குடம் வரல, குடம் இல்லாத குறைதான். அப்படி வாங்க சீர்த்த முறை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள். பசுக்கள் பெரும்பசுக்கள், வள்ளல் பெரும்பசுக்கள். இவன் எப்படிப்பட்டவன்னா கண்ணன். கண்ணன் வள்ளல் பெருமை வள்ளல் தன்மை நிறைந்தவன். அவன் கை ஸ்பர்ஷம் பட்ட பசுக்களாகினாலே அது வள்ளல் பெரும்பசுக்கள். பெரும்பசுக்கள்னா பெருசா வளர்ந்துருக்குன்னா பறிச்சு கொட்ட புண்ணாக்கு புல்லு தின்னத்தினால இல்ல, கண்ணனுடையதான கானத்தை குணகானத்தை கேட்டே வளர்ந்த பசுக்களானு. அதனால்தான் அங்க சீர்த்த முறை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் அப்படின்னு. அப்படி வள்ளல் பெரும்பசுக்கள் அந்த பசுக்கள் இருக்கிறதுக்கு என்ன இருக்குன்னா நீங்காத செல்வம் நிறைந்து. நீங்காத செல்வம்னா அழியாத ஒரு செல்வம் நிறைந்து எங்கும். அதுதான் முதல்ல சொல்லிச்சே சொன்னான். என்ன இவா கேட்கறது தங்களுக்காக கேட்கல, தாங்கள் நோன்பு நோப்பதினாலே உலகத்தாருக்கு நல்ல செல்வம் வேணும். நீங்காத செல்வம் நிறைந்து. நீங்காத செல்வம் பழைய நாள் எது செல்வம்னா நம்ம நாள்ல நாணயமே நமக்கு நாணயமே தெரியாது, அவளுக்கு நாணயத்தை பத்தி தெரியாது. நம்மள்கிட்ட நாணயம் இல்லை, அவள்கிட்ட நாணயம் கரன்சியை பத்தி தெரியாது. எது இருந்தாலும் பூதானம் தான், ராமாவதாரத்திலேருந்து எடுத்தாலும் எல்லா அவதாரத்திலையும். அதுதான் அவன் சொல்றான், ராவணன் விபீஷணர் பார்த்து சொன்னான். அங்க சொல்றாரு வால்மீகி சொல்றார், வித்யதே கோகுல சம்பன்னம், வித்யதே பிராமணே தமஹ, வித்யதே ஸ்திரீஷு சாபல்யம், வித்யதே ஞாதித்தோபயம். ஏன்னா விபீஷணன் உபதேசம் எல்லாம் பண்ணா ராவணனுக்கு, அதை பொறுக்காத ராவணன் விபீஷணர் பார்த்து சொல்றான், ஞாதிகள்னா எப்பவும் பயந்தாண்டா, ஞாதிகள் இருக்கிறத எப்பவும் பொறாம இருக்கும் பயந்தான். எது மாதிரின்னா வித்யதே கோகு சம்பன்னம், கோக்கள் இருந்தா பசுக்கள் இருந்தா அதுதான் ஐஸ்வர்யம் தான். அதனாலதான் இங்க ஆண்டாள் சொல்றா பாருங்க, வள்ளல் பெரும்பசுக்கள் சொல்லி நீங்காத செல்வம்னா. அப்படி வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் என்று பாசுரார்த்தத்தை நாம் அனுபவித்து முடித்தோமானால் என்னுடைய சுவாபதேசத்தை அடுத்த உபன்யாசத்திலே அனுபவிக்கலாம் என்று சொல்லி, இதை கேட்டவர்களுக்கும் எல்லாருக்கும் நீங்காத செல்வத்தை எல்லாம் ஆண்டாளும் அரங்க நகரப்பனும் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து மங்களமாக முடிக்கிறோம். சதமகமுனிநீலாச்சாரியுலிஹாரகஸ்தாத்தனவரன்விதாங்கிசாந்திரவாத்ஸரிலிசிந்துஹுஅலகமுனிகிதாபிஷக்திநாகிருஷ்டநாதா விலசதுவிரிகோதாபிசித்தாத்மஜானஹ தஸ்மைவேங்கடநாதாயமமநாதாயமங்களம் சொத்திப்ரஜாப்யப்ரிபாலயந்தாம் ந்யாயேண மார்க்கேண மஹீம் மஹீஷாஹ ஓ ப்ராஹ்மணேப்யஸ்வம் அஸ்து நித்யம் லோகாஸ்தமஸ்தாஸ்ஸுகினோ பவந்து. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.